தமிழகத்தில் 2300ஐ எட்டியது கொரோனா பாதிப்பு. கன்னியாகுமரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட 46 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தினர் மட்டுமே அதிகாரத்திற்கு வர முடியும். சென்னை பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆராசாவின் ஆபாச பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கண்டனங்களை அடுத்து மன்னிப்பு கோரினார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்குவோம் என ஸ்டாலின் பிரச்சாரம். சின்னசேலம் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவத்துக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை. 33 லட்சம் அபராதம். அதிக சொத்து சேர்த்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் சேவகர்களாக இருந்து பிரச்சனைகளை தீர்ப்போம். புதுச்சேரி பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் வாக்குறுதி. தபால் வாக்கை பதிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் சரகம் சுரண்டை கிராமப்பள்ளி ஆசிரியை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். பாலியல் புகாரில் சிக்கிய சிறப்பு டிஜிபிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எகிப்தின் சூயஸ் கால்வாய் குறுக்கே சிக்கி சர்வதேச கடல் வணிக போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தி வந்த பிரம்மாண்ட சரக்கு கப்பல் மீட்கப்பட்டதாக கடல்வழி சேவை வழங்கும் இன்ச்கேப் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் நிக் பனிப்பாறை பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் புதுப்பிக்கப்பட்டு வரும் 100 ஆண்டுகள் பழமையான இந்து கோயில் மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியுள்ளனர். ரோஹிங்கியா முஸ்லிம்களை மியான்மருக்கு திருப்பி அனுப்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக உள்ள இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என வங்கதேச பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள குர்கேடா வனப்பகுதியில் காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா சோஃபார் என்ற இடத்தில் உள்ள நகராட்சி அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கவுன்சிலர் போலீஸ் அதிகாரி என இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் ஏப்ரல் 2 முதல் வடமேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீசும் என்பதால் சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் தற்போதுள்ள அளவை விட 3 டிகிரி வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2021 போட்டி வரிசையில் டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஏப்ரல் 10ஆம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் எதிர்கொள்கிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 2300ஐ எட்டியுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, கோவை, செங்கல்பட்டு, தஞ்சை, திருவள்ளூர் பகுதியில் பாதிப்பு அதிகரித்து நேற்று மட்டும் புதிதாக 2279 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் பெரும்பாலானோர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பி வருவதாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மந்தாரம்புதூரில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதித்த 46 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த காப்பகத்தை நடத்தி வரும் நிர்வாகிக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியானதை அடுத்து காப்பகத்தில் உள்ள 80 பேருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 46 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தால் தன் குடும்பத்தினர்தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என நினைப்பவர்தான் மு க ஸ்டாலின் என்று முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா நகர் அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா, ஆயிரம் விளக்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நடிகை குஷ்பு ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவிற்கு தலைவர் ஸ்டாலின், இளைஞர் அணிக்கு தலைவர் உதயநிதி, மகளிர் அணிக்கு தலைவி கனிமொழி, இப்படி பதவிகள் அனைத்தும் ஒரு குடும்பத்தினருக்கு மட்டுமே என்றும், ஆனால் பாரதிய ஜனதா ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் உழைக்கிறவர்களுக்கு பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கும் கட்சிகள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சேப்பாக்கம் தொகுதியில் திறந்த மனதில் சென்று பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை மேயராக இருந்தபோது குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். ஐந்து ஆண்டு காலம் மேயர் ஆக்கினீங்க, அந்த ஐந்து ஆண்டு காலத்துல சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செய்யுங்க? இந்த சென்னை மாநகர மக்கள் மழை காலத்துல வெள்ள காலத்துல தண்ணி தேங்கி நிக்க அவசியம் இல்லாம போயிருக்கும். ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடம் மழை புயல் இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்களை போக்க வேண்டுவதற்காக அம்மாவுடைய அரசு 954 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்கிறோம். 954 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் சென்னை மாநகர பகுதியில் அமைச்சிருக்கிறோம். முதல்வரின் தாயார் குறித்த சர்ச்சை பேச்சுக்காக திமுக எம்பி ஆர் ராசா மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து ஆ ராசா அவதூறாக பேசினார். இதையடுத்து அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. பல இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆ ராசாவுக்கு எதிராக அவரை கண்டித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி ஆ ராசாவின் பேச்சை சுட்டிக்காட்டி கண்கலங்கி பேசினார். இந்த நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஆ ராசா மன்னிப்பு கோரியுள்ளார். தன்னுடைய பேச்சால் முதல்வர் பழனிசாமி கண்கலங்கியதாக கேள்விப்பட்டதாகவும் அதற்காக தான் உண்மையிலேயே மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னால் முதல்வர் மனம் வருந்தியதை அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்ததாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஆ ராசா தெரிவித்துள்ளார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எனது பேச்சுக்காக என் அடிமனதின் ஆழத்திலிருந்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் அணைக்கட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து அணைக்கட்டு தொகுதி ஊசூர் பகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போது தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்றும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றால் கூட அது பாரதிய ஜனதா எம்எல்ஏ தான் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பில் 30 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக புதுச்சேரிக்கு தனி விமானம் மூலம் வந்த கமல்ஹாசன் புதுச்சேரியில் 4 இடங்களில் பேசினார். ஒரு இடத்தில் மைக் வேலை செய்யாததால் டார்ச் லைட்டை காட்டி அந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து முதலியார்பேட்டையில் பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் என்னவென்று தமக்கு தெரியும் என்றும், குறிப்பாக திறந்தவெளி சாக்கடை, போக்குவரத்து பாதிப்பு, குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென்றால் மக்கள் நீதி மய்யத்திற்கு வாக்களிக்க வேண்டியது அவசியம் என்றும், இந்த பிரச்சினைகளை என்னால் மட்டுமே தீர்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நான் ஹெலிகாப்டரில் பறப்பதாக விமர்சனம் செய்கிறார்கள், என் வேட்பாளர்களை பல்லக்கில் தூக்கி வந்து மக்கள் முன் நிறுத்துவதற்காகத்தான் ஹெலிகாப்டரில் பறப்பதாக கமல்ஹாசன் விளக்கமளித்தார். ஹெலிகாப்டர்ல போறேன்னு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்து போறது இவர்களுக்கு பல்லக்கு தூக்குவதற்காக. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவரசிலை முன் உசிலம்பட்டி வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் டி டி வித்யநகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரின் அம்மாவை பற்றி ஆ ராசா பேசியது தவறுதான் என்றும், ஆனால் உங்களை முதல்வராக்கிவிட்டு சிறை சென்றதும் ஓர் அம்மாதானே என தெரிவித்தார். ஒன்ன முதல்வராக
வச்சுட்டு உங்களை முதல்வராக்கிட்டு முதல்வராக்கிட்டு ஒரு அம்மா ஜெயிலுக்கு போனுச்சே அதுவும் ஒரு அம்மா தானே. சின்ன சேலம் தொகுதியில் 1991 1996 ஆண்டில் அதிமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் பரமசிவம். இவர் தனது பதவிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது கடந்த 1998 ஆண்டு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இறுதி விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் இறுதியில் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவத்திற்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமாக 33,468 ரூபாயும் விதிக்கப்பட்டது. மேலும் இந்த அபராத தொகை கட்ட தவறினால் கூடுதலாக 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1991 டிசம்பர் மாதம் முதல் 1996 மே மாதம் 13ஆம் தேதி வரை இவரால் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில் யார் வேட்பாளராக நிற்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதாக செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். தொகுதியில் நிற்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தான் பார்த்து போட முடியும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கொண்டு வரோம், கடையில் போயிடறான். அந்த தொகுதிக்கு எவ்வளோ பார்க்கணும் அதுதான் போட முடியும். நம்ம இதில் எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில் அதுக்குதான் ஓட்டு. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவராக இருந்தாருன்னா அவர் ஃபேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் போகிறோம். கட்சி ஜாதியெலாம் இல்லை, அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறோம். என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியாக செஞ்சாலே போதும், காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்ல. ஜனநாயக கடமை அது, போட்டு தான் ஆகணும் ஓட்டு. எந்த கட்சியாக இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர், சத்திரப்பட்டி, தளவாய்ப்புரம், முகவூர், செட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் பரவலாக மழை பெய்தது. கடந்த 20 தினங்களாக வெயிலின் தாக்கத்தால் இரவில் அதிகமான புழுக்கம் இருந்தது. இந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் ஓரளவுக்கு குறைந்துள்ளது. இதனால் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழக அரசு நடத்திய யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகை கடந்த மாதம் 6ஆம் தேதி சென்றது. இந்நிலையில் முகாம் நிறைவடைந்து கோவில் திரும்பிய அபயாம்பிகைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது யானையை அதன் நண்பனான அப்பு நாய் வரவேற்றது. இதுகுறித்து யானை பாகன் கூறுகையில், 7 ஆண்டுகளாக அபயாம்பிகையும் அப்புவும் நட்பாக பழகி வருவதாக தெரிவித்தார். யானை அபயாம்பிகை நாய் அப்புவின் நட்பு பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அக்கட்சியின் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாகை மாலையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக திருக்குவளையில் உள்ள கலைஞர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள நூலகம் மற்றும் படங்களை பார்வையிட்டார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரவுள்ளார். புதுச்சேரியில் கடலூர் செல்லும் சாலையில் உள்ள AFT திடலில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பிரதமர் வரும் நாளன்று புதுச்சேரி நகர் முழுவதும் மேலே விமானம் பறக்கவும் ட்ரோன் கேமரா பறக்கவும் 144 தடை உத்தரவை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாகர் உத்தரவிட்டார்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டசபை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமது கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும், நேர்மையான அரசாங்கம் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் அது மக்கள் கையில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. இவர்கள் மீது அவர்களும் அவர்கள் மீது இவர்களும் மாறி மாறி குறைகளை கூறிக் கொள்கின்றனர். ஆனால் இரண்டு கட்சிகளுமே ஒன்றுதான் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் 29 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன், ஐஜேகே வேட்பாளர் பார்த்தசாரதி, நாம் தமிழர் வேட்பாளர் அமுதா உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் சேர்த்து 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் கிராமம் கிராமமாகவும் வீதி வீதியாகவும் சென்று மக்களோடு நின்று கோவில்களில் தரிசனம் செய்வது, கிறிஸ்தவ தேவாலயங்களில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தும் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது கருட பகவானை வணங்குவது, கடவுளே நம்ம பக்கம்தான் உள்ளனர் என கூறியும் பல வித்தியாசமான முறையில் மக்களை கவர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை தேர்தல் பார்வையாளருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறை தேர்தல் பார்வையாளர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். மேலும் அவருடன் தொடர்பில் இருந்த தேர்தல் துறை சார்ந்த அலுவலர்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருவள்ளூர் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டத்தில் உள்ள 11 கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினருக்கு கடந்த 40 ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் என அனைத்து அதிகாரிகளிடமும் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களது ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை அனைத்தையும் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மீது 5 பிரிவுகளில் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரத்தில் கடந்த 23 நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் குறித்து தினகரன் அவதூறாக பேசியதாக வழக்கறிஞர் பாபு முருகவேல் கொடுத்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திமுக மகளிரணி மாநில செயலாளர் கனிமொழி உடன்குடி பஜார் பகுதியில் திறந்த வேனில் பரப்புரை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் திமுக மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மணிரத்னத்தை ஆதரித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மணிமாறன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் நகர பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ரயில்வே பீடர் ரோடு, வாழவந்தபுரம், பிபிஆர் காலனி, முஸ்லிம் நடுத்தரு, கைதை மில்லத் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூபாய் 1500, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், மேலும் கேபிள் இணைப்பு இலவசம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பது உள்ளிட்டவை வழங்கப்படும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளராக பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து அவரது மகன் விஜய பிரபாகரன் வேப்பூர், கருவேப்பிலங்குறிச்சி, விருத்தாச்சலம், இருப்பு, மங்களம்பேட்டை, வீராரெட்டிக்குப்பம் ஆகிய இடங்களில் திறந்த வாகனத்தில் நின்றபடி தனது தாயார் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து பேசி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
இலங்கை மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் இலங்கை அரசினால் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டனர். இதேபோல் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழ் மீனவர்களையும் விடுதலை செய்ய இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். கேம்ல வந்து பயம் நான் விளையாண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து விளையாடுவோம். எட்டு மெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை யாரும் விளையாடி. மொத்தம் 11 நினைக்கிறேன். தெரியாதுங்க, அதான் படிச்சுங்கள கேளுங்க. அந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் வந்துட்டேன். ரொம்பலாச்சு. 7 ஐ திங்க் 9 11 நான் தெரிஞ்சது கூட தெரியாது. ஒரு 40 50. மொத்தம் 12 பேர். 7 பிளேயர் மெயின் பிளேயர் விளையாடுவாங்க. 7 பேர் விளையாடுவாங்க ஒரு டீமில். 12 பேர்னு நினைக்கிறேன். ஆ, ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனின் மகனான திருமகன் ஈவேராவை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட 53rd வார்டு மோகன் தோட்டம் பகுதியில் EVKS இளங்கோவனின் மனைவி வரலட்சுமி, ஈவராவின் மகள் சமணா உள்பட குடும்பத்தினர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரூரில் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள கடைகளில் மற்றும் பொதுமக்களிடம் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியம் வாக்காளர்களுக்கு தாம்பூலத்தில் வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைப்புதல் கொடுத்து தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்தி அழைப்பு விடுக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரூரில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அடுத்தடுத்து திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் திருவிக்கா நகரில் உள்ள ஆசிரியர் குமார் என்பவரது வீட்டில் அதிமுகவினர் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் முத்தையனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வீட்டை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்ட போது குமார் வீட்டிலிருந்து ஒரு பையில் பணத்தை கட்டி வெளியில் வீசியுள்ளார். அந்த பணத்தை அதிமுகவைச் சேர்ந்த நேதாஜி என்பவர் எடுத்து சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் நேதாஜியை பிடித்து அவரிடம் இருந்த 16.50 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் SMT தோட்டத்தில் சிவக்குமார் மற்றும் செல்வக்குமார், அரூர் அதிமுக நகர செயலாளர் பாபு, முன்னாள் நகர செயலாளர் ஆசே ராஜா உள்ளிட்ட பலரது வீட்டிலும் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கோடியக்கரை கலங்கரை விளக்கம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் 21 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் உள்ள இந்த ஏர் குஷன் வாகனம் கடலிலும் தரையிலும் 45 கிலோ நாட்டிக்கல் வேகத்தில் செல்லக்கூடியது. கடலில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும், கடலில் காணாமல் போகும் மீனவர்களை தேடும் பணியில் ஈடுபடவும், அவர்களை மீட்கவும் ஹோவர் கிராப்ட் கப்பல் பயன்படுத்தப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் M செந்தில்குமாரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது பேசியவர் தமது கட்சியினர் வெற்றி பெற்றால் லஞ்சம் இருக்காது என்றும் அப்படி இருந்தால் ராஜினாமா செய்ய வைப்போம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினர் பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் இருந்து அத்தனை ஸ்டேட்லயும் பங்களிக்கிறார்கள். தொடங்கவும் தொழிற்சாலைகள் தொடங்கவும் பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். நாங்க இதுக்கு வந்ததுனால அது நிறுத்த போறது இல்லை. அது தனி வழி, இது தனி வழி. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திருச்சோற்றுத்துறையில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் கஜேந்திரன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இரண்டு சக்கர வாகனத்தை மறித்து சோதனை செய்தபோது சிவா என்பவரிடம் சுமார் 120,000 பணம் இருந்தது தெரியவந்தது. ஆவணங்கள் இன்று எடுத்து வந்த பணத்தை பறிமுதல் செய்து திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாகோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயல்வதாக தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் அக்கிராமத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திமுகவைச் சேர்ந்த கருப்பையா, கணேசன் ஆகியோர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக 26,250 ரூபாய் வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவற்றை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கரூர் காவிரியாறு பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கண்ணன் இவர் கரூர் தொகுதியில் சுயேட்சையாக குப்பை தொட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோவை மற்றும் கரூரில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 10 மேற்பட்டோர் கரூர் நகரில் உள்ள ராஜேஷ் கண்ணனின் திரைச்சிலை விற்பனையகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் போது சில ஆவணங்களை மட்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆவடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆவடியில் செயல்பட்டு வரும் உடல் பயிற்சி சங்க நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் அங்கிருந்த உடற்பயிற்சி கருவியில் உடற்பயிற்சி செய்து ஆதரவு கோரினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வாக்காளர் மத்தியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த பள்ளிவாசலில் தொழுகை தொடங்கியது. இதையடுத்து அவர் தனது பிரச்சாரத்தை சிறிது நேரம் நிறுத்திவிட்டு பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே காத்திருந்தார். பின்னர் தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்தவரிடம் இளைஞர்கள் முந்தி எடுத்துக் கொண்டு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அவன் இவன் திரைப்படத்தில் சிங்கப்பட்டி ஜமீன் பற்றியும் சொரிமுத்து ஐயனார் கோவில் பற்றியும் அவதூறு கருத்துகள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இயக்குநர் பாலா மீதும் அப்படத்தில் நடித்த நடிகர் ஆர்யா மீதும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் ஆர்யா விசாரணையில் நேரில் ஆஜராகி தமது தரப்பில் வருத்தம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் ஆர்யா மீதான தனது வழக்கை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். வழக்கு சமரசமானதைத் தொடர்ந்து நீதிபதி ஆர்யா மீது தொடரப்பட்டு இருந்த வழக்கை மட்டும் முடித்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உடற்பயிற்சி நிலையம் வைத்திருக்கும் சேவியர் மற்றும் அவர் நண்பர் சஞ்சய் ஆகியோர் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். எஸ்மேடை அருகே சென்றபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பனை மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சேவியர் மற்றும் சஞ்சய் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் பாப்பம்பாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து காரில் வந்த ஆரோக்கியராஜ் என்பவரிடம் இருந்து 151,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அதனை செஞ்சி தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.
பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி எல் சுந்தரத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சத்தியமங்கலத்திற்கு வருகை தந்தார். சத்தியமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அதில் அதிமுகவை மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடாது என நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் இந்த அரசு கொத்தடிமையாக உள்ளது என கூறினார். மேலும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவு தரும் வகையில் தமிழ்நாடு பூசாரி பேரவை சார்பில் சிவன் பார்வதி மற்றும் காளி வேஷம் அணிந்து மாப்பிள்ளை குப்பம் முதல் 3 கிலோமீட்டர் வரை பேரணியாக நன்னிலம் பேருந்து நிலையம் வரை நடனம் ஆடி 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் காமராஜுக்கு வாக்கு சேகரித்தனா்.